வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் கற்கண்டு கணிதம், உங்கள் வெற்றிக்காக என்றென்றும். இப்பொழுது நாம் பார்ப்பது 2020 ஆண்டு நடந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வான வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன் தேர்வில் கேட்கப்பட்ட கணித கேள்விகள். கேள்வியின் ஒன்று, இஃப் 9 ஸ்பைடர்ஸ் மேக் 9 வெப்ஸ் இன் 9 டேஸ், தென் 1 ஸ்பைடர் வில் மேக் 1 வெப் இன் ஹவு மெனி டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 9 சிலந்திகள் 9 வலையை 9 நாட்களில் பின்னதுன்னா, ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாட்களில் பின்னுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து அதே 9 நாள் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் அண்டர்ல வந்து ஃபார்முலா இருக்குது, எம் ஒன் இன்ட்டு டி ஒன் பை டபுள் ஒன் ஈக்குவல் டு எம் டூ இன்ட்டு டி டூ பை டபுள் டூ அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 9 சிலந்திகள் 9 நாளில் என்ன வேலை செய்யணும், 9 வலையை பின்னுது. ஸோ அந்த டபுள் வந்து ஒர்க்கு வந்து 9 வலை அப்படிங்கிறது கீழே வரும். ஸோ 9 பெருக்கல் 9 பை 9. அதுமாதிரி ஒரு சிலந்தி ஒரு வலையை எத்தனை நாளில் பின்னுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டி டூ வலையும் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இங்கே வந்து 9 நமக்கு கேன்சல் ஆயிரும். ஸோ அதுமாதிரி இங்கே 1 கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நமக்கு வந்து டி டூ ஈக்குவல் டு 9 நாட்கள் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் இஸ் பி. கேள்வியின் 2, ஒரு நேர்வட்ட உருளையின் அடிப்பரப்பு வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க, அதனுடைய உயரம் 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க, எனில் அதன் கன அளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு ரைட் சர்க்குலர் சிலிண்டரோட பேஸ் ஏரியாவும் ஹைட்டும் கொடுத்துட்டு வால்யூம் கேட்டிருக்காங்க. ஸோ உருளையினுடைய அடி பக்கம் வந்து நமக்கு வந்து வட்டமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ உருளையின் கன அளவு கேட்டிருக்காங்க. உருளையின் கன அளவுக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை ஆர் ஸ்கொயர் ஹெச். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து உருளையின் அடிப்பரப்பு அப்படிங்கிறப்ப அது வட்டமாக இருக்கும். ஸோ வட்டத்தின் பரப்பு நமக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர், அதோட மதிப்பு தான் நமக்கு வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நமக்கு பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ வந்து 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர், அதுக்கப்புறம் ஹைட்டோட வேல்யூ வந்து உருளையினோட உயரம் வந்து 6 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வால்யூங்கிறப்ப நமக்கு வந்து பை ஆர் ஸ்கொயர் ஹெச்ங்கிறது ஃபார்முலா, அதில் பை ஆர் ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு 30, ஹைட்டு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணாலே போதும். ஸோ 30 × 6 180 கன சென்டிமீட்டர். ஆன்சர் இஸ் டி. அடுத்து கொஸ்டின் நம்பர் 3, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 234 கொடுத்துருக்காங்க, ஏபி ஈக்குவல் டு 108 கொடுத்துருக்காங்க, எனில் ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பியோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பி, ஸோ அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் பை ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து ரூட்டுக்குள்ளே ஸ்கொயர் இருந்தால் ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பிங்கிறதா நமக்கு கிடைக்கும். செகண்ட், ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கான ஃபார்மில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. அதே மாதிரி ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதில் நமக்கு வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க 234 ப்ளஸ் 2 × ஏபியோட வேல்யூ நமக்கு வந்து 108 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கீழே வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயரோட வேல்யூ 234 மைனஸ் 2 × 108. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்கணும், 234 ப்ளஸ் 216 பை 234 மைனஸ் 216 நமக்கு கிடைக்குது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 450 பை நமக்கு வந்து 18 கிடைக்குது. ஸோ நீங்கள் அதை அடி கொடுத்தீங்கன்னா, ஸோ 29 18, ஸோ 50 45 50 வருது. ஸோ 50/2 நமக்கு வந்து 25 வருது. ஸோ ரூட் ஆஃப் 25 வேல்யூ வந்து நமக்கு வந்து 5. ஸோ ஏ ப்ளஸ் பி பை ஏ மைனஸ் பியோட வேல்யூ நமக்கு வந்து 5 கிடைக்குது. ஆன்சர் இஸ் சி. கேள்வி எண் 4, இஃப் ப்ளஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மல்டிப்ளிகேஷன் அண்ட் மைனஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டிவிஷன் அண்ட் மல்டிப்ளிகேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மைனஸ் அண்ட் டிவிஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ப்ளஸ், தென் 25 ப்ளஸ் 32 மைனஸ் 4 × 12 டிவிஷன் 3யோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எழுதிக்கிறோம், 25 ப்ளஸ் 32 மைனஸ் 4 பெருக்கல் 12 வகுத்தல் 3. ஸோ ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுக்கு பதிலாக நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா பெருக்கல் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நம்ம வந்து 25 பெருக்கல் 32 எழுதிக்கிறோம். அடுத்தது மைனஸ், மைனஸுங்கிறது நமக்கு வந்து வகுத்தல் கொடுத்துருக்காங்க. ஸோ வகுத்தல் 4 நம்ம எழுதிக்கிறோம். அடுத்தது பெருக்கல் 12. ஸோ இங்கே பெருக்கலுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மைனஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து நம்ம வந்து மைனஸ் 12 நம்ம எழுதணும். அடுத்தது வகுத்தல் வருது. ஸோ வகுத்தல் அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்டல் கொடுத்துருக்காங்க. ஸோ வகுத்தல் பதிலாக நம்ம கூட்டல்னு எழுதிட்டு ப்ளஸ் 3 போடுறோம் நம்ம. ஸோ அடுத்து நம்ம வந்து போர்ட் மாஸ்டர் ரூல் படி ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து ப்ராக்கெட் எதுவுமே கிடையாது. ஸோ டிவிஷன் தான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ 32 வகுத்தல் 4ங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸோ வகுத்தல் 4ங்கிறது பை 4. ஸோ 25 பெருக்கல் 32 பை 4 வரும். 4க்கும் 32க்கும் எண்ணாங்க 32 நமக்கு கேன்சல் ஆகிரும். ஸோ அடுத்தது மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். 25 × 8 நமக்கு வந்து 200 கிடைக்கும். ஸோ 200 மைனஸ் 12 ப்ளஸ் 3 வருது. ஸோ ஆன்சர் நமக்கு வந்து 191 கிடைக்குது. ஆன்சர் இஸ் சி. அடுத்த கேள்வி 5,
1 cube plus 2 cube plus up to 15 cube minus 1 plus 2 plus up to 15. So, this is the மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. So, 1 cube plus 2 cube plus up to n cube கான ஃபார்முல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா n into n plus 1 by 2 whole square அப்படிங்கறது நமக்கு ஃபார்முலா. அதே மாதிரி 1 plus 2 plus 3 plus up to n கான ஃபார்முல வந்து n into n plus 1 by 2 அப்படிங்கறது நமக்கு ஃபார்முலா. So, இங்க நமக்கு n ஓட வேல்யூ வந்து நமக்கு வந்து ரெண்டுமே 15 ன்னு தான் கொடுத்திருக்காங்க. So, அப்படியே சப்ஸ்டிட் பண்ணுங்க. So, 15 into 15 plus 1 16 by 2 whole square வரும் minus 15 into 16 by 2. So, நமக்கு 2 கும் 16 கும் 8 times நமக்கு cancel ஆகும். So, 8 into 15 நமக்கு 120 square minus 8 into 15 120 நமக்கு கிடைக்குது. So, 14400 minus 120. So, நமக்கு வந்து answer வந்து 14280 கிடைக்குது. Answer is C. அடுத்து கேள்வி 6. If NGCH stands for LEAF, then MPQY stands for என்னன் கேட்டிருக்காங்க. So, NGCH எழுதிக்கிறோம். So, அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LEAF கொடுத்துருக்காங்க. So, என்னன்னா நமக்கு வந்து N-க்கு முந்தைய ரெண்டாவது லெட்டர் கொடுத்துருக்காங்க. அதாவது N-க்கு முன்னாடி M வரும், M-க்கு முன்னாடி நமக்கு வந்து L வரும். ஸோ அந்த லெட்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி G-க்கு முந்தின லெட்டர் F வரும், F-க்கு முந்தின லெட்டர் E. அதே மாதிரி சிக்கு முந்தின லெட்டர் பி வரும், பிக்கு முந்தின லெட்டர் வந்து ஏ. ஸோ அதேமாதிரி ஹைச்சுக்கு முந்தின லெட்டர் வந்து ஜி, ஜிக்கு முந்தின லெட்டர் எஃப் வருது நமக்கு. ஸோ ரிவர்ஸில் ரெண்டு லெட்டர் ஸ்கிப் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து எம்பிக்யூஒய்க்கு நம்ம என்ன கோடிங் பார்க்கணும். ஸோ எம்முக்கு முந்தின லெட்டர் நமக்கு வந்து எல் வரும், எல்லுக்கு முந்தின லெட்டர் வந்து கே வரும். அதேமாதிரி ஸோ பிக்கு முந்தின லெட்டர் ஓ, ஓக்கு முந்தின லெட்டர் வந்து என் வரும். அதேமாதிரி கியூக்கு முந்தினது பி வரும், பிக்கு முன்னாடி ஓ வரும் நமக்கு. அதே மாதிரி ஒய்க்கு முந்தின லெட்டர் எக்ஸ் வரும், எக்ஸுக்கு முந்தின லெட்டர் வந்து டபிள்யூ வரும் நமக்கு. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து KNOW நோ அப்படிங்கிற வார்த்தை. ஆன்சர் இஸ் பி. அடுத்து கேள்வி எண் 7. ஏ மற்றும் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பாங்க. அதே மாதிரி பி மற்றும் சி வந்து அதே வேலையை 15 நாளில் முடிப்பாங்க. சி மற்றும் ஏ அதே வேலையை 20 நாட்களில் முடிப்பாரனில் ஏபி மற்றும் சி மூணு பேரும் சேர்ந்து அவ்வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம மூணு பேருடைய ஒரு நாள் வேலையை தான் நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஸோ அப்போ ஏ ப்ளஸ் பியினுடைய ஒரு நாள் வேலையும் பார்த்தீங்கன்னா 1/12. அதேமாதிரி பி ப்ளஸ் சியோட ஒன் டே ஒர்க் வந்து 1/15. அதேமாதிரி சி ப்ளஸ் சியோட ஒரு நாள் வேலை வந்து 1/20 வரும். ஸோ மூணையும் ஆட் பண்ணுறோம். ஸோ ஆட் பண்ணுறோம் நமக்கு வந்து இங்கே வந்து 2 times A 2 times B இருக்குது. அதேமாதிரி 2 times C வருது. ஸோ ரெண்டு தடவை நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் ஏ அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ நமக்கு அந்த பக்கம் வந்து அவங்களுடைய ஒரு நாள் வேலையை நம்ம ஆட் பண்ணுறோம். 1/12 ப்ளஸ் 1/15 ப்ளஸ் 1/20. ஸோ இதுக்கு எல்சியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12, 15, 20. ஸோ நமக்கு வந்து ஸோ மூணுக்கு எல்சியம் பார்த்தீங்கன்னா 60 தான் நமக்கு வரும். ஏன்னா 20 into 3 = 60 வரும். 4 = 15 = 60 கிடைக்கும். அதுமாரி 12 = 60 நமக்கு கிடைக்கும். ஸோ எல்சியம்ங்கிறது 60ங்கிறது ஓரளவுக்கு ஈஸியாக கெஸ் பண்ணிடலாம். ஸோ 1/12 நம்ம வந்து மேலேங்கிலையும் 5 பெருக்கிறோம். ஸோ 5 × 5 = 5 12 × 5 = 60 கிடைக்கும். அதேமாதிரி 1/15 நம்ம வந்து 4 மேலேங்கிலையும் பெருக்கிறோம். ஸோ 4 × 4 = 15 = 60 வரும். அதே மாதிரி 1/20 நம்ம மேலேங்கிலையும் 3 பெருக்கிறோம். ஸோ 3 × 3 = 20 × 3 = 60 கிடைக்கும். ஸோ பகுதி எல்லாமே நமக்கு 60 வந்துருச்சு. ஸோ தொகுதியை மட்டும் ஆட் பண்ணுவோம். 5 + 4 + 3 = 60. ஸோ நமக்கு வந்து 12/60 நமக்கு கிடைக்குது. ஸோ =1/5 வரும். பட் நமக்கு இந்த பக்கம் வந்து 2 times A + B C இருக்குது. ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு வந்து நமக்கு வந்து இங்கே பெருக்கலில் இருக்குது. ஸோ அது நமக்கு வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரப்போ நமக்கு வந்து மல்டிப்ளிகேஷனில் வரும். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி =1/5 டிவிஷனில் வரும் 2. ஸோ வகுத்தலில் 5 பக்கத்தில் பெருக்கல் 2 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ ஆன்சர் நமக்கு வந்து 1/10. ஸோ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி மூணு பேரும் சேர்ந்து பண்ணோம்னா அவங்களுடைய ஒரு நாள் விலை வந்து 1/10. அப்போ அவங்க வந்து மொத்த விலை எத்தனை நாள் முடிப்பாங்கன்னா அதனுடைய ரெசிப்ரோக்கல் 10/1 பத்து நாளில் முடிப்பாங்க, 10 days. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த கேள்வி 8. இஃப் வி இஸ் த வால்யூம் ஆஃப் த கோன் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் வி ஒன் இஸ் த வால்யூம் ஆஃப் த கோன் வென் த ரேடியஸ் இஸ் டபுள்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு தென் வாட் இஸ் த கண்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 சாய்ஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கோன் கூம்பு, ஸோ கூம்பினுடைய ஆரம் வந்து ஆர் அப்படின்னா அதனுடைய கனலை வந்து வின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கூம்பின் கனலவுக்கான ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா V = 1/3 πr² h. இப்போ அந்த ஆரத்தை வந்து ரேடியஸ் வந்து டபுள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஆரோட வேலையை நம்ம வந்து 2r மாறும். ஸோ அப்போ வந்து அதனுடைய வேல்யூம் வந்து V1 எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்போ V1 ஓட வேல்யூ நம்ம என்னென்னு பார்க்குறோம். V1 = 1/3 × π ×
आर स्क्वायर सो अगर आर स्क्वायर पर नम टू आर सो टू आर होल स्क्वायर इंटू हेच वो सो टू आर नहीं स्क्वायर पड़ीना रे स्वयर वो नाल वो सो नालू आर स्क्वायर नम्बर कई त्री इंटू पै इंटू फोर आर स्क्वायर इंटू हेच वो सो फोर वो नम्बर तनिया वे एलिको नालू पेकल वन बै मूणु इंटू पै इंटू आर स्क्वायर हेच सो वन बै थ्री पै स्क्वायर हेच नमक वॉल्यूम वि सो वि वन ईक्वल टू नांगु इंटू वि नमक कंडीशन नमक आंसर इज डी अत केलसीएम आफ टू नंबर्स सिक्स टाइम्स देर हचसीएफ को अदमारी हचसीएफ वो पन्टन को अंड वन नंबर इज 36 फाइंड दि अदर नंबर कट्टर सो एलसीएम पाती नमक वो सिक्स टाइम्स हचसीएफ को अब एलसीएम ईक्वल टू आर इंटू हचसीएफ अदमारी हचसीएफ वैल्यू नमक वो पन्टन को सो अब एलसीएम ईसिया कैपिटा एलसीएम ईक्वल टू आर पर पन्न एलपत् रे नमक क सो अभी नमक वो एलसीएम हचसीएफ मुख्य फॉर्मला वो रेडे पेक वो अंत रेडे एलसीएम हचसीएफ पे समर सो अब एक्स इंटू वै ईक्वल टू एलसीएम इंटू हचसीएफ सो नंबर मुपत्तर सो एक्स नम्बर मुपत्तर मुपत्तर पेकल वै ईक्वल टू एलसीएम नम्बर इतना कैपिटा एलपत् रे पेकल हचसीएफ वो पन्न को सो अब नमक वो वो वैल्यू नमक वो एलपत् रे पेकल पन्न बै मुपत्तर मुपत्तर पेकल ईक्वल अंद पक नमक वो डिशन वो नम्बर सो नम एलपत् मुपत्त ओर मुपत्तर मुपत्तर रे मुपत् एलपत् रे नम कैनसल पड़ी सो वो वे नमक वो पाती रे इंटू पन्न इवती ना कैंसर इज सी अत के पत् ए टाइप ऑफ बैक्टीरिया ग्रोस इट इंक्रीस अट 5% इन फर्स्ट हवर अंड डिक्रीस अट 8% इन सेकंड हवर and again increases at 10% in third hour. Find the number of bacteria at the end of third hour if there were 10,000 in the beginning. So or bacteria vandu first vandu 10,000 bacteria irukudu adu vandu 3 mani nerathila vandu first or mani nerathila 5% increase aagudhu rendavathu or mani nerathila 8% koraiyudhu moonavathu or mani nerathila 10% valarchi adiyudhu appadina 3 mani nerathukku piragu adanudaiya ennikai ennava irukku nu ketirukanga. So 10,000 eluthirukom first vandu adu vandu 5% vandu इनक्रीस आगे अब वो नूर प्लस अंजु नूती अंजु सदी नम्बर एड़को अत रूर मणि ना वो एट सदी कुमार अब नूर माइनस एट तुण्डेज नम्बर एलो अत मूंवर मणि ना वो पत् सदी इनक्रीस आ नूर प्लस पत् नूती पत् सदी नम्बर एलो सो नमुक स्टार्टिंग 10,000 को मूणु मण नेर कल्ची फैनला कटर सो नहीं डेरक्टा नहीं अब मल्टिप्ले पड़ा सो पता पेकल नूची सदी नूची बै नूर पेकल अत तुण्ड सदी तुण्त रे बै नूर पेकल नूती पत् सदी नूती पत् बै नूरू एलिए सिंप्लीफ पड़ा सो पता नमें रे जीरो नम्बर कैनसल आर अद रे जीरों इंक की नूर रे जीरों नम्बर कैनसल आदमी नूती पत्ल और जीरो नूर और जीरो नम्बर कैनसल आत पत् वो इंजी पत् अत नूची ईद के इवती नूती अंजु नम्बर कैनसल अत रे तुण्त रे नपत् रे तुण्त रे नमुक कैनसल आमुक वो इतने पेकल नपत् पेकल पद पता अरूची इवती आम कूर मण नो अरूची इवती आंसर इज ए अत के पद रे मीटर एपोन मीटर एतने सदम केटर सो जस्ट एट रे बै पद मूँ पेकल नूर नम कलट पड़ा पद सदी के नम नूरा पेको सो एट रेड ईर पदना प्लस वन पद रे नम्बर एलो बै पद मूँ मूँ पद मू प्लस वन मुपत् नालू बै मूँ वो सो अब वह की वाला तला कल नम पेकल पटे एलो मूणु बै मुपत् नालू पेकल सदी के नम नूरा पेको सो पद मुपत् नालू ईर पद मुपत् नाल नम कैनसल सो अत रे नूर नूर कैनसल अदमारी इन रे ट्वेंटी फाइव टाइम्स नम कैनसल सो नमक वो सदी पाती मूणु पे इवती एलपत् सदी नमु कंसर इज सी अत के पन्न फैंड दि लार्जस्ट रेस्यो अम अब कटा सो नालस्ट अंजु एट पदी मूस्ट पत् रेल रेस्यो वो परे रेस्यो कटें सो नहीं जस्ट अंत रेस्योड वैल्यू इन नम कैपिटा
ஸோ நாலு இஸ்ட் அஞ்சுங்கிறது நம்ம வந்து நாலு பை ஐந்துன்னு எழுதுவோம். ஸோ நான்கு ஐந்தால் பார்த்தீங்கன்னா 0.8 நமக்கு கிடைக்கும். அதேமாதிரி 8:15ங்கிறது 8/15. ஸோ 8 நீங்கள் 15 டிவைட் பண்ணினா 0.5333 நம்ம போயிட்டுருக்கோம். அதுமாதிரி 3:10ங்கிறது நமக்கு வந்து 3/10. ஸோ அதோடய வேலையை வந்து நமக்கு வந்து 0.3 நம்ம எழுதுவோம். அதுமாதிரி 1:2ங்கிறது 1/2. ஸோ 1/2 வேல்யூ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 0.5. ஸோ அப்போ இருக்கிறதுலே வந்து வேல்யூ அதிகமாக உள்ளது பார்த்தீங்கன்னா 0.8 தான். ஸோ 4:5 ரேஷியோ. ஸோ ஆன்சர் இஸ் ஏ. அடுத்த கேள்வி 13. 21:x=y:25=1/15 நினை எக்ஸ் மற்றும் ஒய்யோட வேல்யூ என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து ரெண்டாவது ரேஷியோ மட்டும் எடுத்துக்கிறோம். y:25=1/15 அப்படிங்கிறத எழுதிக்கிறோம். ஸோ ரெண்டு ரேஷியோ ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதனுடைய ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸும் ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸும் நமக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒய் பெருக்கல் 15 = 25 × 9 சமமாக இருக்கும். ஸோ 15 வந்து மல்டிப்ளிகேஷன் இருக்குது, அது இந்த பக்கம்னா டிவிஷனில் வரும். ஸோ 25 × 9/15 வரும். ஸோ அடி கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து 25 15 ஃபஸ்ட்டு 9 15 3 3 9 5 3 15 கேன்சல் பண்ணுங்கள். அடுத்து 5 25 ஃபைவ் டைம்ஸ் நம்ம கேன்சல் ஆகும். ஸோ அப்போ நமக்கு வந்து ஒய்யோட வேல்யூ வந்து 5 × 3 நமக்கு வந்து 15 நமக்கு கிடைக்குது ஃபஸ்ட்டு. அடுத்தது ரெண்டாவது ரேஷியோ எடுத்துக்கிறோம். 21:x=y:25 வருது. ஸோ ஒய்யோட வேல்யூ நமக்கு வந்து 15 நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கலாம், 15 எழுதிக்கலாம். ஸோ 15:25 நம்ம எழுதிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நமக்கு வந்து ப்ராடக்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆஃப் மீன்ஸுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு வந்து x·15 = 21 × 25 ஈக்குவலாக இருக்கும். அப்போ x·21 × 25 15 வரும். ஸோ அடி கொடுத்திங்கன்னா நமக்கு வந்து 21 15 5 3 15 7 3 21 வரும். அடுத்து 5 25 ஃபைவ் டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகும். ஸோ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 7 5 35 நமக்கு கிடைக்குது. ஸோ எக்ஸோட வேல்யூ 35, ஒய்யோட வேல்யூ நமக்கு வந்து 15 நமக்கு கிடைக்குது.